எல்லாரும் ஷகீலா அப்படின்ற இந்த படம், அதாவது என்னோட பயோபிக், அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பற்றியே நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா, சொல்கிற மாதிரி உயிரோடு இருக்கும்போதே நம்மளோட பயோபிக் அப்படின்றது, அது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே மீடியா பீப்புள் எனக்கு ஹெல்ப்பாக தான் இருந்திருக்கீங்க. என்னை பற்றி நெகட்டிவ்ஸ் எழுதி நான் பார்த்ததில்லை. ஸோ இந்த படத்துக்கும் அப்படி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் தேங்க்யூ இந்திரஜித் லங்கேஷ் சார், என்னோடய டைரக்டர். அதுக்கப்புறம் பிரசாத் அண்ணா, சாமி சார், அதுக்கப்புறம் சந்தீப் மாலினி அண்ணா அண்ட் ராஜீவ், என்னோடய ரொம்ப முக்கியமான, என்னோடய லைஃப்பில் ஒரு ரொம்ப முக்கியமான கேரக்டர் அந்த படத்தில் அவர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ்தர், படம் பார்த்தா தான் தெரியும் எஸ்தர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. ஒரு தம்பி அம்மா என்ன ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே வந்ததுக்கு. அப்புறம் பிரவீன் காந்தி சார், நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமாக தெரியும். இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் வந்து என்னை பற்றி நாலு வார்த்தை பேசுறது. எனக்காக வந்த ஷெஃப் தாமு அண்ணனுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். படம் பாருங்கள். இவங்க சொல்கிற மாதிரி வலி, அது வந்து எல்லா லைஃப்லேயும் இருக்கிறது தான். ஸோ நான் அதை ஃபோக்கஸ் பண்ண சொல்ல மாட்டேன். இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு சிம்பத்தி வேணும், எனக்கு கௌரவம் வேணும், எனக்கு என்றைக்குமே எங்கேயுமே கௌரவம் கம்மியான மாதிரி பின்னாடி பேசுகிறவங்களை பற்றி நான் பெருசாக கவலைப்படுறதில்ல, முன்னாடி பேச யாருக்கும் தைரியம் இருந்ததில்லை. ஸோ நான் அதை பற்றி கவலைப்படலை. ஒரே ஒரு ஹெல்ப் என்னென்னா, இது எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண தப்பை, நான் பண்ண என் லைஃப்பில் நான் என்ன தப்பு பண்ணேனோ, அதை வர்ற நடிகைகளாகட்டும், படிக்கிற பசங்க, இப்போ படித்து ஏதாவது வேலைக்கு போய் இனிமே லைஃப்பை பார்த்துக்கிறவங்களாகட்டும், இந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. இதை மட்டும்தான் சொல்லணும்னு நான் நினச்சேன். அதை தான் நான் என் புக்கில் சொல்லியிருக்கேன். எஸ் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் சினிமா எத்திக்ஸ்க்காக சில சீன்ஸ் மாற்றியிருக்காங்க, பட் மேட்ரனவோ அது தான். ஸோ அது மட்டும்தான் நான் சொல்ல நினைக்கிறேன். இது எக்ஸ்பெஷலி பெண்களுக்கான ஒரு மெசேஜ். ஓ கிண்டல் பண்ணுறாங்க இப்போ என்ன. ஓகே, எனிவே அந்த மெசேஜ் மட்டும்தான் சொல்லணும்னு நினச்சேன். அந்த மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.